வணக்கம். இன்னைக்கு பருப்பு காய்கறி சாம்பார் பாத்துடலாம். ஒரு பெரிய கரட் இப்படி வட்ட வட்டமா வெட்டி வச்சுக்கிறேன். பாதி ஆக்கிட்டு வட்ட வட்டமா வெட்டி வச்சிருக்கிறேன். நாலு உருளைக்கிழங்கு இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன். கொத்தமல்லி தலை எடுத்திருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கறிவேப்பிலை எடுத்திருக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கிறேன். நீள நீளமா வெட்டி வச்சிருக்கிறேன். ரெண்டு சிவப்பு மிளகாயும் ஒரு பச்சை மிளகாயும் எடுத்துக்கிறேன். சிவப்பு மிளகாய் இந்த பச்சை மிளகாயை விட காரம் கொஞ்சம் கூட, அதனாலதான் நான் ரெண்டு சிவப்பு மிளகாயும் ஒரு பச்சை மிளகாயும் எடுத்துக்கிறேன். இல்லைன்னு சொன்னா நாலு பச்சை மிளகாய் போடலாம். பாதில இருந்து ஏழு பல்ல போட்டு இப்படி நீள பக்கமா வெட்டி வச்சிருக்கிறேன். நீள நீளமா ஒரு பெரிய வெங்காயம் இப்படி குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தா பாதியா பாதி பாதியாக்கிட்டு போட்டா நல்லா, எவ்வளவு வெங்காயம் போடுறோமோ அவ்வளவுக்கு சாம்பார் டேஸ்ட் இருக்கும். நான் ஒரு கப் மைசூர் பருப்பு எடுத்து மஞ்சள் போட்டு அவிய விட்டுருக்கேன். அரைப்பதம் அளவுக்கு அவியற அளவுக்கு, பாதி பதம் வேகிற அளவுக்கு விட்டுருக்கேன். பாருங்க இந்த அளவுக்கு பருப்பு வெந்துட்டுது. தேவையான அளவுக்கு புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன். சட்டி சூடானதும் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டேன். கடுகு தாளிதம் போட்டிருக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிதம் சேர்த்திருக்கிறேன். இதுல வெந்தயம், கடுகு, சீரகம் இருக்கு, உளுத்தம் பருப்பும் இருக்கு. எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய அளவுக்கு இது போல போடுங்க. நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். மூன்று காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கிறேன். நீள பக்கமா கீறி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறேன். சிவப்பு மிளகாயும் பச்சை மிளகாயும் இப்ப வெட்டி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்திருக்கிறேன். பூண்டு ஓரளவு பொன்னிறமா வதங்குற அளவுக்கு வதக்கணும். இப்ப வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக் கொள்ளுவேன். இப்ப கறிவேப்பிலை சேர்த்துக் கொள்ளுவேன். இப்ப இந்த கறிவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், தாளிதம் எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து வதக்கணும். வெங்காயம் இதெல்லாமே இந்த அளவுக்கு வதங்கினதும், முழுசா வதங்க தேவையில்லை, இந்த அளவுக்கு வதங்கினதும் நான் வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் சேர்த்துக் கொள்றேன். இந்த எண்ணெயில தான் இந்த கேரட்டும் உருளைக்கிழங்கும் வதங்க போகுது, அதனாலதான் நான் முன்னாடியே சேர்த்துக் கொள்றேன். இந்த உருளைக்கிழங்கு கேரட் எல்லாத்தோடையும் சேர்த்து இந்த வெங்காயம் தாளிதம் எல்லாம் சேர்ந்து வதங்குற அளவுக்கு வதக்கணும். கேரட்டு உருளைக்கிழங்கு வதங்கும் போதே நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக் கொள்ளுறேன். உப்பு சேர்த்தா உருளைக்கிழங்கு கேரட் கொஞ்சம் சீக்கிரமா வெந்துடும், வதங்கிடும். இப்ப நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக் கொள்ளுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக் கொள்ளுறேன். நீங்கள் உங்களுடைய காரத்தினுடைய அளவுக்கு ஏத்தது போல போட்டுக் கொள்ளுங்க. நாலு டேபிள் ஸ்பூன் சாம்பார் மசாலா தூள் அல்லது மிளகாய் மசாலா தூள் சேர்த்துக் கொள்ளுறேன். இது ஆல் பர்பஸ் மிளகாய் தூள் தான், மசாலா தூள். இதுலயே கொத்தமல்லி, கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், மிளகு எல்லாமே சேர்த்திருக்கு. நாங்க போட்ட அந்த மிளகாய் மசாலா தூளும் தனி மிளகாய் தூளும் இந்த கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தாளிதம் எல்லாத்தோடையுமே சேர்ந்து அந்த எண்ணெயிலையும் வதங்கி நல்ல ஒரு வாசனையா இருக்கும். அதனால டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும்.
இந்த அளவுக்கு மசாலா எல்லாமே இந்த கேரட் உருளைக்கிழங்கு எல்லாத்துலயும் நல்லா சேர்ந்ததுக்கு பிறகு நாங்க பாதிப்பதம் அளவுக்கு அரைவாசி பதம் வேக வச்சு வச்ச மைசூர் பருப்பை சேர்த்து கொள்ளுறேன். இந்த மைசூர் பருப்பு இந்த காய்கறி எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். ஏற்கனவே நான் இந்த மைசூர் பருப்பு மஞ்சள் போட்டு வேக விட்டு இருக்கிறேன். அதனாலதான் நான் கறிக்கு எக்ஸ்ட்ராவா மஞ்சள் பொடி போடல. இப்ப நான் தேங்காய் பால் சேர்த்து கொள்ளுறேன். தேங்காய் பாலா இருந்தா அரை கப்ல இருந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்து கொள்ளுங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு இந்த கறியோட நல்லா கலந்து விடுறேன். கறி கொதிக்கிறதுக்கு நான் மூடி போட்டு மூடி அவிய விடுறேன். இப்ப மூடி எடுத்ததும் கறி ஓரளவு கொதிச்சிட்டது. வெங்காயம் கேரட் எல்லாம் நல்லாவே வெந்துட்டது. இப்ப நான் வட்டி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்திருக்கிறேன். தக்காளியையும் சேர்த்துட்டு புளிக்கரசலையும் சேர்த்து கொள்ளுறேன். முன்னாடியே புளிக்கரசல் சேர்த்தா உருளைக்கிழங்கு வேகாது. இப்ப நான் புளிக்கரசல சேர்த்து கொள்ளுறேன். இந்த ஸ்டேஜ்லயே நீங்கள் உப்பு காரம் எல்லாமே நல்லா பார்த்துட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி அடுப்ப சிம்ல வச்சு விடுங்க. நான் கொத்தமல்லி தழை கறிவேப்பிலை எல்லாத்தையுமே இப்ப சேர்த்து கொண்டுட்டு அடுப்ப சிம்ல வச்சுட்டு இதை மூடி போட்டு மூடி விட போறேன். 10 நிமிஷத்துக்கு மூடி விடுறேன். இப்ப 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிருக்கிறேன். பருப்பு சாம்பார் ரெடி. பாருங்க, நான் 10 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்றதுக்கு எடுத்திருக்கிறேன். சூப்பரான ஈஸியான மைசூர் பருப்பு காய்கறி சாம்பார் ரெடி. இந்த மைசூர் பருப்பு காய்கறி சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எங்களுடைய ஃபுட்ஜிப்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதோட நீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை எல்லா வீடியோஸும் கிடைக்கிறது போல கிளிக் பண்றதன் மூலமா எல்லா வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.